ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான விஷயங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மோடியோடைய இன்றைக்கி பதவியேற்பில் முக்கியமாக எதிர்பார்த்த முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழகத்திலருந்து இங்கேருந்து யார் மத்திய அமைச்சராக தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கிறதாங்க தாங்க கத்தி இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பாக இருந்து கொண்டு இருந்துச்சு அதில் முக்கியமாக அதிமுகவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்து கொண்டு இருந்துச்சு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் பாமக போட்டிட்டது தேமுதிக அவங்களுடைய எங்களுக்கு வேணும் ஒரு சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தது இதுக்கிடையில் ஓபிஎஸ் வந்து தன்னுடைய மகனை கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி ப ரொம்ப பயங்கரமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அடுத்தடுத்த தகவல்களில் ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயம் முற்றிலும் மாற்றமாக இருந்துச்சுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து அதிமுக ரொம்பவே பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது டெல்லிக்கு ஃபோன் போடவும் போயிட்டு வரவும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி திடீர்னு வந்து பதவி இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அதிமுகவில் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு முக்கியமாக ஓபிஎஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய ஏமாற்றமாக ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அதிமுக கூட்டணி வைக்கிறது பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்போடு தான் வச்சாங்க அவங்க அந்த நிலைமையிலையும் அவங்க கூட்டணி வச்சு எப்படியும் நம்ம எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தாங்க தமிழகத்தில் கூட நிறைய மீம்ஸுக்கெலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழகமே வந்து பி பிஜேபியில் அதாவது பாஜகவில் மாட்டிக்கிச்சு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்லாம் நிறைய மீம்ஸ்லாம் போட்டாங்க சமூக அதாவது சமூக வலைதளத்தில் நம்மலாம் பார்த்துருந்துருப்போம் அதே போல் தமிழகம் சார்பில் யாராவது அமைச்சர் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கிளியாக இருந்துச்சு யார் தான் வருவாங்க அப்படிங்கிறது ஏன்னா அதிமுகக்குள்ளாரியே பாமக தேமுதிகனு சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்குள்ளார நிறையா போட்டிகிட்டுக்கிட்டு இருந்தாங்க இதனாலே உட்கட்சி பூசல் நிறையா வந்துருச்சு இதில் பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் உடைய மகனுக்கு அந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதியாகிடுச்சு இன்றைக்கி காலையில் வரைக்கும் அதாவது இன்றைக்கி முப்பதாம் தேதி இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி காலையில் வரைக்கும் உறுதியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் போட்டு டெல்லியிலேருந்து வர சொன்னதுமே எல்லாரும் சொல்லிவிட்டாங்க அவருக்கு பதவி கிடைச்சிருச்சு அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவே ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியும் எதிர்ப்புமா இருந்து கொண்டு இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் அப்படியே பொய்யாக்கக்கூடிய நிலமையில ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் இவங்களை பற்றி விரிவாக அடுத்த தகவலில் நம்ம பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த இடத்துக்கு ப தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ப அமைச்சர் பதவிக்கு எல்லாமே வீணாயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு கூட்டணி வச்சோம் எல்லாத்தையும் பகச்சிக்கிட்டு வேற இருந்தோம் அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு நிலைமை முயற்சியெல்லாம் வீணாயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதிமுக தரப்பில் பிஜேபி பா பாஜக மேலே ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அதனால் ஓபிஎஸோட நிலைமை தாங்க ரொம்பவே கேள்விக்குறியாகவும் அதிர்ச்சியாகவும் ஆகிடுச்சு ஏன்னால் தமிழகம் சார்பாக பிரதிநிதித்துவம் என்பதே இல்லாமல் போயிடுமோ என்று ஒரே ஒரேடியாக சொல்லிவிட முடியாது என்றாலும் அதிமுக இது அதிமுகவுக்கு இது அதிர்ச்சி தான் ஓபிஎஸுக்கோ பயங்கர சாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க தகவலில் ஏன் அப்படின்னா தமிழகம் சார்பாக ரெண்டு பேர் பொறுப்பேற்றாலும் அவர்கள் பாஜக தரப்பினராக பார்க்கப்படுவது இயல்பு ஒரு தொகுதியில் கூட பாஜக ஜெயிக்காத நிலையில் ரெண்டு பேர் மத்திய அமைச்சர்களாக ஆகியிருப்பதை எப்படி பார்ப்பது என்று தெரியவில்லை ஆனாலும் அதிமுக சார்பில் ஒருவரும் அமைச்சரவையில் இடம்பெறாதது தமிழகத்தில் ஒட்டுமொத்த தோல்வியின் அடையாளமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது உண்மைதானுங்க ஏன் அப்படின்னா அவங்க யாரை அந்த பதவிக்கு தேர்வு செஞ்சுருக்காங்களோ அவங்க ரெண்டு பேருமே பாஜக காரங்க தான் ஆனால் பாஜக தமிழகத்தில் ஜெயிக்கவே இல்லை அவங்க கூட கூட்டணி வச்சதுனால அப்படிங்கிற கருத்துக்கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவும் படுதோல்வி அடைஞ்சிருச்சு இந்த நிலைமையில் அவங்க வந்து தேர்வு செஞ்சுருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் வந்து அவங்க காரணமாக தமிழகத்துக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா நல்லது நடக்குமா அப்படிங்கிறது அரசியலில் ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத அதிமுக ஆரம்பத்திலே யோசிச்சுருந்தால் நிச்சயமாக வேறு மாற்றங்கள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களுடைய பெரிய ஒரு கருத்து கணிப்பாக இருந்திருக்கு இதெல்லாம் இப்போ பேசி என்ன பிரோஜனங்கள் இருக்குது நடக்க வேண்டியது நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் தமிழகத்துக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்தின் பேரில் உங்களுடைய மேலான ஆலோசனையை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து புதிய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்